போன மாசம் பாத்தீங்கன்னா நான் கோட் படம் பார்க்க போயிருந்தேன். அதுல இன்டர்வல் அப்போ ஒரு ட்ரைலர் போட்டாங்க. விஷுவல்ஸ் எல்லாம் செம கிளாஸா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன படம்னா இந்த நேரத்துக்கு எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு வீடியோல நாம கங்குவா பத்தி தான் பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யூவி கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, திஷா பதானி, பாபி டியோல் மற்றும் பலர் நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் கங்குவா. இந்த படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ரெண்டு பார்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் 2027 ரிலீஸ் ஆகணும் சொல்லப்படுது. இந்த படம் பலரும் எதிர்பார்க்கிற படமா இருக்கிறதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அதிக பட்ஜெட்ல நிறைய பிரபலமான நடிகர் பட்டாளத்தை கொண்டு படம் எடுக்கப்படுதில்ல. அது மட்டும் இல்லாம படத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா பார்வையாளர்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த படம் தமிழ் பிலிம் மேக்கிங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பீரியாடிக் பிலிம். இதை ரெண்டு டைம் பீரியட்ல எடுத்திருக்காங்க, பிரசன்ட் அண்ட் பாஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி செட்ஸ், ரொம்பவே நேர்த்தியான காஸ்டியூம்ஸ் மற்றும் ப்ராப்ஸ் படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இதை எல்லாமே இனோவேட்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப அழகா கேப்சரும் பண்ணிருக்காங்க. இந்த படம் ரெண்டு டைம் பீரியட்ல எடுக்கப்படுது. அந்த ஒரு டைம் பீரியட் ஏன்ஷியன்ட் இந்தியாவை மையப்படுத்தி இருக்கு. இந்த படம் மித்தாலஜி, ஃபோக்லோர் மற்றும் ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்ஸ் எனச்சு நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு உலகத்தை காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த படத்துல வர வார் சீக்வன்ஸ்ல 10,000 மேற்பட்ட ஆர்டிஸ்ட பயன்படுத்தி கேப்சர் பண்ணிருக்கதா பிலிம் க்ரூ சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஃபாரின் டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட காட்சிகள் இன்டர்நேஷனல் பிலிம்ஸோட ஸ்டாண்டர்டுக்கு இணையா இருக்கணும்னு படக்குழுவும் நடிகர்களும் கடின முயற்சியை போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த படத்துல அலெக்சா சூப்பர் 35, அலெக்சா LF ரெண்டு ஹை எண்ட் கேமராஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல அலெக்சா சூப்பர் 35 மாடல் கேமராவை லோ லைட்ல அக்யூரேட்டா சீன்ஸை கேப்சர் பண்றதுக்கும் துல்லியமா கலரை கேப்சர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேமராவை பயன்படுத்தி க்ளோஸ் அப் அண்ட் எமோஷனலி இன்டென்ஸ் சீன்ஸை ரொம்ப துல்லியமா கேப்சர் பண்ண முடியும். அலெக்சா LF கேமராவை யூஸ் பண்ணி ஒயிட் ஷாட்ஸ் கேப்சர் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே லோ லைட்ல கிளீனான நாய்ஸ் ஃப்ரீ அவுட்புட்டை டெலிவர் பண்ண உதவும். அது மட்டும் இல்லாம டீடைலா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் கேப்சர் பண்ண உதவும். அலெக்சா LF கேமராவை 1917, தி மிட் நைட் ஸ்கை, தி பேட்மேன், டியூன் போன்ற படங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அலெக்சா சூப்பர் 35 தி ரெவனன்ட், பேர்ட்மேன், மேட் மேக்ஸ் போன்ற படங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் படத்தை பத்தி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. AI யூஸ் பண்ணிருக்கதா? சூர்யா அவரோட வாய்ஸ தமிழுக்கு கொடுத்திருக்காரு. அதர் லாங்குவேஜுக்கு AI மூலமா சூர்யா வாய்ஸ யூஸ் பண்ண போறதா அந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. இப்படி பல டெக்னாலஜி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து படத்தோட எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திருச்சுன்னே சொல்லலாம். பட் படம் எப்படி இருக்குன்னு காத்திருந்து தான் பார்க்கணும். சோ யா, இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் உங்க சினிநிலா. இது சினிமா தண்டோரா.